அண்ணா அறிவாலய வளாகத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள். நேரலை காட்சிகள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டங்களை நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம். எங்களுக்கு 3 தொகுதிகளை தலைவர் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் ஒதுக்கி தந்தார்கள். அந்த 3 தொகுதிகள் எவை என்பதை பற்றி 2 நாளாக நாங்கள் தொடர்ந்து அந்த குழுவினரோடு பேசி கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் கேட்டதெல்லாம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது, கேட்டது கிடைத்திருக்கிறது. அதனை அறிவிக்கக்கூடிய பொறுப்பை தளபதி அவர்கள் செய்வார்கள். அது உறுதியானதுதான். அதாவது அதான் கேள்வி, நாங்கள் என்னென்ன கேட்டோமோ அது அத்தனையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை இந்த காங்கிரஸ்காரவங்க மற்றவங்களோட கலந்து பேசிய பிறகு அதை தளபதி அறிவிப்பதாக சொல்லியிருக்காரு. எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கு, கேட்டது கிடைச்சிருக்கு, 3 தொகுதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்கள் திருப்தி அடைஞ்சிருக்கோம், அதை அவர்கள் அறிவிப்பார்கள் என்று சொல்ல சொன்னார். கேண்டிடேட் யார் சார்? அதெல்லாம் நாங்கள் மனு வாங்குவோம், எதுனா விருப்ப மனு வாங்குவோம், நாளைக்கு வாங்குவோம், நாளை கழித்து அதில் தேர்ந்தெடுப்போம். சரிங்க, நாளைக்கு விருப்ப மனு வாங்குவோம், நாளை கழித்து நேர்காணல் கண்டு 3 தொகுதிக்கான வேட்பாளரை அறிவிப்போம். நன்றி, ரொம்ப வணக்கம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி நிர்வாகிகள் தற்போது அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தனர். தங்களுடைய கோரிக்கை நிறைவேறியிருக்கிறது, 3 தொகுதிகள், நாங்கள் குறிப்பிட்டு கேட்ட தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டு அதை திமுகவே முறையாக அறிவிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்.